நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கேட்டதாக அப்படி கார்டனை பற்றி அப்படி ஓவரால் வியூ ஒன்று வீடியோ பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனில் கேட்டாங்க. என்னுடைய கலீக்ஸ் தட் இஸ் தே ஆர் ஒர்க்கிங் இன் டெல்லி அண்ட் இன் வேரியஸ் பிளேசஸ் இன் இந்தியா. அவங்கனா உங்கள் கார்டனை பற்றி ஓவரால் வியூ கேட்டாங்க. ஓகே நண்பர்களே சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கேன் நான். இதுதான் என்னுடைய அப்படியே ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லா ஃப்ளவர்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் தான் ஆரம்பமே. இது ஒரு ஊட்டி ரோஸ், அருமையான ஒரு ஊட்டி ரோஸு பாருங்களேன். ஒரு ஊட்டி ரோஸு, அதுக்கடுத்தாப்புல இதுவும் ஒரு ரெட் ரோஸு, இதுவும் ஊட்டி ரோஸ் தான். அதுக்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இது பட்டர் ரோஸ், இது பட்டன் ரோஸு, சாரி பட்டன் ரோஸு. இது பாருங்கள் இந்த கொத்தில் பாருங்கள் எத்தனை இருக்குது, பாருங்கள் எத்தனை இருக்குது பாருங்களேன். 6 பூ என்னமா இருக்குது. ஆமாம், நன்னுக்கு சரியான முறையில் இதுக்கு நான் அதாவது புரூமிங்லாம் பண்ணலை, டைம் இல்லை. இன்றைக்கி பாருங்கள் இதெல்லாம் வந்து புரூமிங் பண்ணி விடணும். இந்த பாருங்கள் இவ்வளோ இது இருக்கு, இதெல்லாம் புரூமிங் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஒரு காலம் எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்க வேண்டிய நண்பர்களே, வேறு என்ன பண்ணுறது. இந்த வாட்டு விடு இன்னும் இந்த பிள்ளை பாருங்களேன், இது ஊட்டி ரோஸ் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன். ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொஞ்சம் இடத்துல பாருங்களேன், ஒரு கொத்தாக இருக்குது பாருங்களேன் ஃப்ளவர்ஸ். இங்கே பாருங்கள் அப்படியே கொத்தாக இருக்குது பாருங்களேன், அப்படி பாருங்க. இன்னும் ஒரு ரெட் ரோஸ், இந்த இங்கே இன்னும் ரெட் ரோஸ், இந்த இங்கே பாருங்க இங்கே இன்னும் ரெட் ரோஸு. இதை பாருங்க, இது இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர். இதில் பாருங்க ஒரு பூ இருக்குது, மொட்டை பாருங்க 10 மொட்டை இருக்குது. இந்த பாருங்க மொட்டை மட்டும் பாருங்களே 10 மொட்டை இருக்குது நண்பர்களே, 10 மொட்டை இருக்குது. அப்படியே நம்ம இந்த சைடில் வந்துடுவோம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த இந்த பூக்கள் பூக்களை பற்றி மாதிரி சொல்லிடுறேன் நான். இது வந்து அப்படியே மல்லிகை, இந்த பாருங்க மல்லிகை தான் இது. இந்த பாருங்கள் மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ பாருங்கள் இப்போ தான் மட்டும் சீசன் ஆரம்பிச்சிருக்க போது தெரியுது. மல்லிகை இந்த மல்லிகை பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், நானே கொஞ்சம் புரிமையும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுக்காமல் பார்த்துட்டு இருந்தேன், அது வந்துச்சு. இந்த அது வந்திருக்குது. அதுக்கடுத்து குப்பரை பூ இந்த இருக்குது பாருங்களேன், குப்பரை பூ. இது வந்து அடுக்கு செம்பருத்தி, இந்த இருக்குது பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி, இது பாருங்களேன். அப்புறமே அப்படியே கொஞ்சம் பின்னால் போனோம் சொன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா இந்த இது இது வந்து குபேரர் பூ, இந்த இருக்கு பாருங்கள். இந்த 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 பூ இந்த மொத்தத்தில் இந்த பூவை பாருங்கள், குபேரர் பூ. இது குபேரர் பூ, மொட்டுகள் ஏகப்பட்ட மொட்டுகள் இருக்குது. ஆமாம், இது வந்து கனகாம்பரம், இதை பாருங்கள் கனகாம்பரம். இது பாருங்கள் ஃபுல்லாக கனகாம்பரம். ஆமாம் நண்பர்களே, அப்புறமேல அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னு சொன்னால் பின்னால் போனோம்னா இங்கே வந்தீங்கன்னாக்க இந்த இடத்துல கனகாம்பரம், இங்கே ஒரு அடுக்கு செம்பருத்தி தான் இருக்குது. இந்த பூவை பற்றி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மார்னிங்கில் வந்து ரெட் கலராக ஒயிட் கலராக இருக்கும், ஈவினிங் ரெட் கலராக பூ ரோஸ் கலராக மாறும் சொன்னீங்களே, அதுதான் இந்த ரெண்டு பூ. இது நேற்று பூத்த பூ, அது நேற்று ஈவினிங் ஆனவுடனே ரோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ அந்த பூ டைம் முடிஞ்சு போச்சு, அது டைம் முடிஞ்சிச்சு. அதுக்கு இதுவும் அது மாதிரி டைம் முடிஞ்சு, இதை பிடிங்கி விட்ருவோமே, இந்த வந்துச்சு ஆட்டோமேட்டிக், அதே வந்துருச்சு. இதை கல்லிடும் அதை, இதுதான் நண்பர். இது இங்கே இங்கே பாருங்கள் நண்பர், இந்த இதில் ஒரு இங்கே இது ஒரு ரோஸு, இது ஒரு ரோஸ், இது ஒரு ஒயிட் ரோஸ், இது ஒரு ஒயிட் ரோஸ் நண்பர்களே, ஒயிட் ரோஸு. இதுவும் ஒயிட் ரோஸு. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு ரெட் ரோஸ் ஐ திங்க். ஆமாம், இது வந்து மல்லிகைப்பூ. ஏற்கனவே மல்லிகைப்பூ இன்னும் நிறையா இருக்குது நண்பர்களே. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே நண்பர்களே, நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறதுக்கிட்ட எங்கள் மாடி தோட்டத்துக்கு கிரேப்ஸை பற்றி பார்க்குறோம். நம்ம இந்த இருக்குது ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஜாதிப்பூ, ஜாதிப்பூ. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ இருக்குது ஜாதிப்பூ, அது இந்த ஜாதிப்பூ. இங்கே இது வந்து இங்கே பாருங்களேன், இதை பாருங்கள் அப்படியே கிரேப்ஸில் ஒரு கொத்தா கிரேப்ஸ் ஒரு கொத்து இருக்குது பாருங்களேன். இந்த கையில் நான் இந்த கிரேப்ஸை காட்டுறேன். அடுத்து இன்னொரு கொத்து ரெண்டு கையிலையுமே இதில் ஒரு கொத்து இருக்குது, அதில் ஒரு கொத்து இருக்குது கிரேப்ஸு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்தாப்போ இன்னொரு இதுக்கு போவோம். நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கனாக்க எங்கள் மாடித்தோட்டத்துக்கு வெண்டி, வெண்டி சைஸு பாருங்கள், ஒரு சாணுக்கு மேலேயே இருக்குது பாருங்களேன். பாருங்கள் ஒரு சாணுக்கு மேலே இருக்குது, தட் மீன்ஸ் மோர் தென் 1/2 ஃபீட் தானே. பல வீடியோக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த இது பூரா அப்படியே வண்டி ஏரியா தான். இங்கே பாருங்கள் இந்த இந்த ஏரியா பூரா அப்படியே வண்டி ஏரியா தான். ஒரு அஞ்சு கண்டி இந்த அங்கே வரைக்கும் இருக்குது, ஒரு 7-8 கண்டெய்னர் வச்சுருக்கேன் இது. ஆமாம் நண்பர்களே, இது வந்து வண்டி ஏரியா, இந்த ஏரியா. ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ நம்ம அவரைக்கு போகலாம். நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது வந்து கோழி கொண்டாவரைன்னு சொல்லுவாங்க. இதை இந்த இருக்குது பாருங்களேன், இந்த பாருங்க ஒரு கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் கோழி கொண்டாவரை. இது ஏற்கனவே நிறைய ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டு நான் நிறைய ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டேன். இது சரி முடிக்க சீசன் முடிய போகுது, அது மாதிரி ஒரு ஃபுல்லாக ஒரு அப்லோட் பண்ணுவேன்றக்காண்டி ஒரு வீடியோ எடுக்கிறக்காண்டி இது கோழி கொண்டாவரை. நண்பர்களே இங்கே பாருங்கள் இதுக்குள்ள பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு கொத்து தான் நிறையா கற்று காமிச்சிருக்கேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த லைனு போகிற அதுதான் நண்பர்களே. ஓகே நம்மளே வாங்க நம்ம இப்போ பட்டை வரைக்கும் போவோம். நம்ம நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது பட்டை வரை,
இந்த அதாவது கொஞ்சம் அகலமாக இருக்கும். சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், பூவும் கொய்யோ பூவோடு பிஞ்சோடு இருக்குது பாருங்களேன். ஆமாம் நண்பர்களே, இதுவும் அது தான். ஆமாம் நண்பர்களே, வாங்க நம்ம இப்போ வந்து எதுக்கு போகிறோம்னு சொன்னாக்க, எங்களுடைய வாழைக்கு போகலாம். வாழைக்கு போகலாம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எங்கள் மாற்றத்துக்கு வாழை தான் நண்பர்களே. ரெண்டு வாழை கண்டு வச்சுருக்கேன் நண்பர்களே, ரெண்டு வாழை கண்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இது ஒரு வாழை, இது ஒரு வாழை. எப்படா இது வந்து குழந்தைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்ன வாழை இந்த? இது ஒரு வாழை, இது ஒரு வாழை. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து மொச்சை, மொச்சை நண்பர்களே. இது வந்து மொச்சை, மொச்சை. இந்த ஏற்கனவே நேற்று கூட உங்கள் சொல்லியிருந்தேன், இது மொச்சை. அதாவது மொச்சையை வந்து நெத்தாக இருக்குது. அடுத்தது நான் அடுத்த பிராண்டி ஒரு சீட்ஸாக வச்சிருக்கேன் நான் நண்பர்களே. ஓகே நம்பர்களே, வாங்க நம்ம அடுத்த நம்ம இது பச்சை மிளகாய் போகலாம் நண்பர்களே. இப்போ நம்ம நீங்கள் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ஒரு போசில் பச்சை மிளகாய்க்கே ஒதுக்கி வைக்கிறேன் நான். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது கண்டெய்னர் இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்களேன் இந்த காயை பாருங்கள், பச்சை மிளகாய் பாருங்களேன். ஏற்கனவே நிறைய ஆரோச்சி பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகாய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு கண்டெய்னரில் ஒன்லி வாட்டர் கண்டியாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் அடுத்த கண்டெய்னர் இவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். மூணாவது கண்டெய்னர் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏற்கனவே ஏகப்பட்ட ஹார்வெஸ்டிங் எடுத்துகிட்டேன் நான். நாலாவது கண்டெய்னர் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இந்த அஞ்சாவது கண்டெய்னரில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஆறாம் கண்டெய்னர் இந்தளவு இருக்குது நண்பர்களே. அது வந்து ஒரு சும்மா ஒரு பருப்பு கீரை, அது ஊடு பேர் மாதிரி வந்துருச்சு. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம அடுத்ததுக்கு போவோம் நண்பர்களே. பூவை பற்றி ஏற்கனவே நான் நம்ம கொஞ்சம் வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே நம்ம அடுத்தாப்பில் எங்கள் தோட்டத்தில் வந்து ஏற்கனவே திராட்சை இருக்க சொல்லியிருக்கேன். திராட்சை அங்கே இருக்குது, திராட்சை பற்றி சொல்லியிருக்கேன். அந்த அங்கே இருக்குது திராட்சை, அங்கே இருக்குது. அப்புறமேல பார்த்தீங்கன்னா இந்த இது பாருங்கள் நண்பர்களே, இது அப்படியே முருங்கை, முருங்கை வச்சுருக்கேன். மாடித்தோட முருங்கை வச்சுருக்கேன். இது பாருங்கள் முருங்கை பாருங்கள், கிட்டத்தட்ட எனக்கு ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சு, அது ஆறடிக்கு மேலே போயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க அகத்திக்கீரை, அகத்திக்கீரை, அகத்திக்கீரை பாருங்கள், அது போயிடுச்சு ஆறடிக்கு போயிடுச்சு. அகத்திலே ஒரு இன்னும் ரெண்டு வச்சுருக்கேன், அதை திருப்பி உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்களேன், இது அதுலேயே ஒரு மாதுளை, மாதுளை இந்த பாருங்கள், மாதுளை இந்த பாருங்கள், மாதுளை இதான் மாதுளை பிஞ்சு விட்டுருக்குது. ஏற்கனவே நாங்கள் அஞ்சாறு பத்து பதினஞ்சு காய்கள் நாங்கள் பிடிங்கியிருக்கோம். ஓகே நம்ம அடுத்த எடுத்து போவோம் நண்பர்களே. நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது என்ன கேட்டிங்கன்னா, எங்கள் தோட்டத்துக்கு பைனாப்பிள் பாருங்கள், ஒன் டூ த்ரீ மூணு பைனாப்பிள் வச்சு சாம்பிளுக்காக வச்சுருக்கேன். இதனால் இந்த பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு ஊடு பேராக வந்து இந்த துளசி வந்துருக்கு வந்திருக்குது. இதெல்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா, இதனை பற்றி நான் தனியாகவே வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே நம்ம இது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா, கருணக்கிழங்கு, கருணக்கிழங்கா, சேப்பக்கிழங்கு, சேப்பக்கிழங்குன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது பாருங்களேன், இது வச்சுருக்கேன் நண்பர்களே. ஓகே நம்ம இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே முள்ளங்கி, இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள் முள்ளங்கி. இன்றைக்கி அனைமா இன்றைக்கி ஃபுல்லாக ஹார்வெஸ்டிங் பண்ணத்தான் போகிறேன். இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள், கிழங்கா பாருங்களேன். இங்கே பாருங்கள் கிழங்கு தெரியுது பாருங்கள், வெளியே முள்ளங்கி வெளியே தெரியுது பாருங்களேன், வெளியே தெரியுது பாருங்களேன். இன்றைக்கி ஈவினிங் அனைமா ஹார்வெஸ்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே நம்மளை வாங்க நம்ம அடுத்த இடத்து போவோம். இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறதுன்னு கேட்டிங்கனாக்கா, இது பேர் சிறுகிழங்கு. இந்த பாருங்களேன், இதுக்கு பேர் சிறுகிழங்கு. கொஞ்சம் இது தான் இப்போ ஒரு பதினஞ்சாக்கு மேலே நான் பிளான்டேஷன் பண்ணிவிட்டேன். சிறுகிழங்கு இதுதான் இது. இந்த பாருங்களேன் ஒரு ஆச்சரியமான ஒன்று, இது வந்து உருளைக்கிழங்கு, உருளை உருளை உருளைக்கிழங்கு. ஆனால் பட் இந்த சீசனுக்கு வருமானு தெரியல. உருளைக்கிழங்கு இதை கூட ஒரு சின்ன மாவுப்பூச்சி கொடி ஏறி இருக்குது பாருங்கள், பாருங்கள் மாவுப்பூச்சி கொடி ஏறி இருக்குது பாருங்களேன். இதுக்கு இதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேப்ப எண்ணெய் அடிக்கிறதில்ல. அது பக்கத்தில் இங்கே பார்த்திங்கனாக்கா ஒரு கோழிக்கண்ட பூன்னு வந்துருக்கு. இதுலேயே இதுலேயே வந்திருக்கு பாருங்கள், இந்த கோழிக்கொண்ட பூ. இந்த திஸ் இஸ் ஃப்ளவர். இந்த எடுத்து நான் ரீப்ளேண்டேஜ் பண்ண போகிறேன் வேறு இதில். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம அடுத்ததுக்கு போகலாம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்குற என்ன கேட்டிங்கனாக்கா, ஒரு முக்கியமான சமாச்சாரம், இது வந்து சவுச்சோ. ஒரு நாலு சவுச்சோ இதில் வச்சேன். இப்போ இந்த சீசனுக்கு வருமா என்னன்னு தெரியல. போன வருஷம் நான் சவுச்சை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு காய்கறி எடுத்து மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ கொஞ்சம் நான் காலம் தவிர நான் விதை கிடைக்கல. இந்த இதுவும் ஒன்று வச்சுருக்கேன், இதுவும் சவுச்சவு தான் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஓகே நம்ம அடுத்த இதுக்கு வேடிச்சு போவோம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்குறேன்னு கேட்டால் கரும்பு, எங்கள் மாநிலத்தோட்டத்துக்கு கரும்பு. இப்போ பாருங்களேன் கரும்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்துருக்கு. தனித்தனியாக எடுத்து வைக்கணும், இந்த கண்டெய்னருக்கு நாலு பேர் சரியாக சரியாக வராது. இதுதான் நண்பர்கள் கரும்பு. ஓகே நம்மளை வாங்க நம்ம அடுத்த பிளான்டேஷனுக்கு. இப்போ நீ நம்ம பார்க்குறது என்ன கேட்டிங்கனாக்கா, எங்கள் மாடி தோட்டத்தில் புடலை. இந்த புடலில் ஏற்கனவே நான் பதினஞ்சு இருபது காய் வரைக்கும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன கண்டெய்னர், இந்த வாட்டர் கண்டெய்னர் இந்த இருக்கு பாருங்கள், வாட்டர் கண்டெய்னர் இதில் வச்சிருந்தேன். பதினஞ்சு வந்து வரைக்கும் நான் ஹார்வெஸ்ட் பண்ணிப்பேன். இது பாருங்கள் பழம் பழுத்து வச்சு விதைக்கு வச்சுருக்கேன் நான். இது பழம் இந்த காமன் இந்த பாருங்கள் பேரப்பாட்டு வரலை ஏற்றிருக்கேன். அந்த பேரப்பாட்டு ஏற்றிருக்கேன், அதில் கூட தொங்குது பாருங்கள். அதில் கூட ஐ கேன் ஹார்வெஸ்ட் திஸ். ஓகே நண்பர்களே, அடுத்ததுக்கு போகலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேட்டிங்கனாக்கா, எங்கள் மாடித்தோட்டம் பாகை நண்பர்களே. இங்கே பாருங்கள் பாகை, இந்த பாருங்கள் பாகை. ஒரு ஏற்கனவே ஒரு கொய்யா கண்டு இருந்துச்சு, அதில் இருந்து இதை அதில் ஒரு விதை உளுந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை எத்தனை பாகைன்னு பாருங்கள், ஒரு இதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இங்கே பாருங்கள் இதுதான் இதான் கொய்யா கண்டு, நான் சொன்னால் கொய்யா கண்டு தான். அது மேலே உளுந்து வந்துருச்சு, நானும் விட்டேன். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட பத்துக்கு மேலே இருக்கும். ஓகே நம்ம அடுத்த இது நம்ம வருவோம்
நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குற நண்பர்களே பச்சை கத்திரி, இங்கே பாருங்கள் ஒரு பச்சை கத்திரி சைஸை பாருங்கள், சரியான சைஸு. இந்த இது ரெண்டு காய் ஒரே இதில் கண்டெய்னர் இருக்குது. இது மாதிரி மொத்தம் 10 கடையில் வச்சுருக்கேன். 10 இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணேன்னாக்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக, இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணேன்னாக்க ஒன் கேஜிக்கு மேலே ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, வாங்க அடுத்ததுக்கு போகலாம் வாங்க வீடியோ. இப்போ நம்ம பார்க்குறது ஏதே பச்சை கத்திரி பார்த்தோம், இப்போ பார்க்குறது வரி கத்திரி. தட் இஸ் வயலட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, வயலட் கலர் இருக்குது. ஒரு 10 கடையில் வச்சுருக்கேன், இந்த 10 கடையில் இருக்குது. இது பூரா அங்கிட்ட ஒரு 5, இங்கிட்ட ஒரு 5 வச்சுருக்கேன். எல்லாமே ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். ஸ்டாண்டை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் பழுத்துச்சு, இந்த இது இதுதான். ஓகே நண்பர்களே, ஓகே நண்பர்களே, இப்போ வந்து புதுசாக பிளான் பண்ண ஒரு தக்காளி, அது பாருங்கள் பூ பூத்துருக்கு பாருங்களேன். ஏன்னா அங்கே அங்கே சீசன் முடிய போகுது அதில். இதனால் இப்போ நம்ம பூ பூச்சி இப்போ வச்சு ஒரு 15 டேஸ்க்குள்ளே அந்த பூ இந்த பாருங்க இதுபோல் மொட்டு. ஓகே நம்ம அடுத்த இது நம்ம போகலாம் நண்பர்கள், அடுத்ததுக்கு போகலாம் நண்பர்களே. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு வகத்துக்கறியை பற்றி நான் பார்த்துருக்கோம். இது வந்து இன்னொரு கண்டு பிளான்டேஷன் பண்ணி ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. முன்னே ஏற்கனவே பார்த்தேன், இது 2, இது 3, இது வந்து 4. நாலு கடையில் இப்போ அகத்துக்கீரை வச்சுருக்கேன். எதுக்குன்னா பசுமாட்டு தரலாக வச்சுருக்கேன். பசுமாட்டு தரலில் இருக்க புண்ணிய வர எதுலேயுமே கிடையாது நண்பர்களே. நாங்கள் அடுத்த எடுத்து போகணும் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்க்க என்ன கேட்டீங்கனாக்க, ஒரு முக்கியமான அதிசயமான ஆச்சரியம் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். சோயா பீன்ஸ் நண்பர்களே, சோயா பீன்ஸ். இந்த ஊட்டி, கொடைக்கானல், பெங்களூர், ஓசூரில் இது வந்து பிளான்டேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, எங்கள் சிவகங்கையிலையும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ளோரில் நான் தேர்ட் ஃப்ளோரை நான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 2 தடவை ஈல்டு எடுத்துட்டேன் நான். இது 3வது முடிய போகுது. அதுக்குள்ளே உங்கள்கிட்ட காட்டணும் பண்ணுறதுக்காக இதை நான் பண்ணுறேன். இது வந்து ஆயிப்பாயிருச்சு, இது வந்து பழுக்க போகுது. இந்த கண்ணை தான் வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ஜஸ்ட் லைக் இன் வாட்டர் கேன் தான் நான் வச்சுருக்கேன் சார். 1, 2. ஓகே நண்பர்களே, வாங்க அடுத்து எடுத்து போகலாம் நம்ம. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பீக்கங்காய் நண்பர்களே. இது ஒரு கண்டனையாக வச்சுருக்கேன், வாட்டர் கண்ணாக வச்சுருக்கேன் நண்பர்களே. ஏற்கனவே 10 வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். 1, 2, 3 நத்தாய் நித்துக்கு விட்டேன். வேறு நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியலை. 4 இருக்குது பாருங்களே. நேற்று 2 ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு ஏற்கனவே சமையலில் நேற்றே சாப்பிட்டோம். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த இப்போ இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கத்திரிக்காய் அப்படியே கத்திரி அப்படியே பிளான்டேஷன் பண்ணி விட்ருங்க. இதை எடுத்து இன்னும் ஒன்றில் ரீப்ளான்டேஷன் பண்ண போகிறேன். இந்த ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 12 இருக்குது. ஏன்னா அந்த இது முடிய முடிஞ்சு தான் இதை எடுத்து வைக்க முடியாது, அதுக்காக வச்சுருக்கேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே. இது வந்து என்ன கேட்டீங்கன்னாக்க ஒரு கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாதுளை வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வளர்ந்துருக்குது. அப்படியே ரொம்ப பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே அப்படியே பொண்ணாங்க நினைக்கிறேன், அப்படி காடு மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்கள் நண்பர்களே. ஒரு காடு மாதிரி வளர்ந்துருக்கு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன கேட்டீங்கன்னாக்க, நம்ம என்ன நினச்சாலுமே நடக்கும். நம்ம மைண்டில் என்ன செட் பண்ணுறோமோ, நம்ம என்ன கனவு காட்டுறோமோ அது நடக்கும்ன்றதுக்கு தான் என்னுடைய தோட்டம். இந்த தோட்டம் வந்து உதாரணம், வேறு ஒன்றுமே கிடையாது. அது செகண்ட் ஃபோர் டாப்பில் நான் பண்ணியிருக்கேன், இந்த பண்ணியிருக்கேன். அதான் மனிதன் முயற்சித்தால் எதுவும் நடக்கும் அப்படின்றத அதையும் பார்த்து என்னோடய தோட்டத்தில் சொல்ல விரும்புகிறேன். இந்த வாழைகளையும் பார்த்து வாழையடி வாழையாக வளரணும்னாக்க நம்ம என்ன செய்யணும்னா, இயற்கையான உணவை சாப்பிடணும், நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடணும். அதுதான் சொல்லத்தான் மக்கள் நான் விரும்புகிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே நண்பர்களே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ. நண்பர்களே, இதான் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண மிளகு கிடைக்கிற தண்டிக்கிற நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இது மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு காய்கறி தோட்டத்தை அமைங்க நீங்கள், எல்லோரும் பயன்படுங்க. நஞ்சில்லாத ஒரு உணவை சாப்பிடணுன்றது என்னுடைய விருப்பம், என்னுடைய சேனலுடைய பர்பஸே அதுதான் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ வெரி மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.